மகளை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம எப்படி 7000 புஷ் பண்ணுறதான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா, ப்ரோ நல்ல டெக்கு சொல்லுங்கள் சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணுற டெக்கு எல்லாமே பார்த்தோன்னா கஷ்டமான டெக்கு ப்ரோ. ஏன்னா வந்து நீங்கள் நான் ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டமான டெக்கை விளாண்டு எனக்கு இப்போ ஈஸியாச்சு. ரொம்ப அப்போ அசால்ட்டாக விளாடுவேன் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணல, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்களும் பார்த்தா சூப்பராக விளாட்லாம் ப்ரோ. நான் வந்து எக்ஸ்பர்ட்டே பார்த்தோன்னா சைக்கிள் டெக்கில் தான் நான் எக்ஸ்பர்ட்டே. இந்த மாதிரி பெக்கா பிஜிஸ் ஃபார்மெட் டெக்லாம் சூத்தட்டி அடிச்சிடும் ப்ரோ, சுண்ணா அவங்க தட்டி விட்டுருவேன், அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விளாண்டே போதும் கைஸ். ஸோ மேஜிக் வச்சு லாக் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஓகே, ஓடு பின்னாடி, அவ்வளோ ஐஸ். அங்கே பாரு மேஜிக் வச்சு டாக் லாக்கு தான். இங்கே பாரு டே, இங்கப்பா எவ்வளோ லாக் கைஸ், நல்லா இருக்கு. ஸோ இதுவே நல்ல ஒரு டேமேஜ். இந்த டேமேஜை நம்ம கற்றுப்பட்டுக்கோம், அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிளாக விளாட வேண்டியதான், மேக் இட் சிம்பிள் தான் கைஸ், மேக் இட் சிம்பிள். ஓடு கைஸ், அவ்வளோதான், கதரை விடும் கைஸ், ஆஃப் பண்ண கதரை விடுவோம். ஓகே, இன்ஃபோனேட்டர் போட்டுக்கோம். ஓட ஓட ஓட, என் செல்ல குடியில் பட்டு குடியில் ஓடி 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 என் செல்ல குடி கைஸ். அங்கே பாரு, ஓகே. ஸோ நம்ம இப்போ எலிக்ஸர் ஏற்றிக்குவோம். நம்ம தான் லீடிங்கில் இருக்கிறனால நம்ம வந்து அட்டாக் பண்ண வேணாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆண்டாவே போதும் கைஸ். ஓகே, வலிக்கு எடுத்து நான் பின்னாடி போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து சைக்கிள் பண்ண வேணாமா. இப்போ இதை எடுத்து இங்கே போடலாம், பட்டு வந்து அவன்கிட்ட இது வேறு இருக்குது மெகானைட். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் கைஸ். ஃபைவ் பால்ஸ் போடாமல் பார்த்தேன், ஃபைவ் பால்ஸ் போடல போகிறவன். ஓகே, என்ன சாகுது, செத்துருது. லெவல் 15 அப்புறம் அது டேங்கப்பா, ஒரே குதி தான், அவ்வளோதான் குதி. டேங்கப்பா குதிப்பான்னு நினச்சேன், பட் குடிக்கல ப்ரோ. ஸோ இதே அதே மாதிரி திருப்பி இந்த தடவை ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அவன் என்ன பண்ணுறான் பார்ப்பான் கைஸ். இந்த தடவை மினி பெக்கா போட்டிருக்கான் கைஸ், மினி பெக்கா. கொஞ்சம் தப்பாக இழுத்துட்டேன், கொஞ்சம் முன்னாடியே இழுத்துன்னு தான் நல்ல டேமேஜ் கிடச்சிருக்கும். ஓகே 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 ஓகே, ஃப்ரீஷாக போட்டுருக்கியா தம்பி, ஃப்ரீஷாக போட்டுருக்கியாடா. ஓகே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் கைஸ். ஸோ வலிக்கிறது நான் பின்னாடி போகிறேன், நான் கண்டிப்பாக ஆப்பன் அட்டாக் பண்ண மாட்டான். அவன் பார்த்தோன்னா எலிக்சர் ஷார்ட்டேஜில் இருக்காமே, எலிக்சர் ஷார்ட்டேஜ். ஓகே, மெக்கானிக் போட்டால் இதை போட்ட வேண்டியது, ஏன்னா அவன்ட்ட வேறு எந்த காடும் இல்லை. ஓகே ஓமே காட் ஓமே காட் ஓமே காட், போட்டாம ப்ரோ. ஓகே, ஸோ டிஃபெண்டட் ஜிஜியோ டிஃபென்ஸ் ப்ரோ. தம்பி அங்கேயும் குதிக்க வைப்போம், அவ்வளோதான் கேம் முடிஞ்சிச்சு. எங்கடா போகிற, அங்கே போடா, இங்கே ஸ்ட்ராட்டஜி இங்கே விளாட்றான்டா, அவ்வளோதான் ப்ரோ. அவன் கதறான் கைஸ், அந்த கதறலே அவன் இருக்கணும், கதறணும். யார் தம்பி, எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சாச்சு எனக்கு காப்பாற்றுடான்னு சொல்லி கதறணும் கைஸ். ஓகே, அவனும் மெகானிக் போட்டிருக்கான், நானும் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஜோராக இருக்கு ப்ரோ, சாரியான அட்டாக்காக இருக்கு கைஸ், இந்த டெக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ ஓப்பியாக இருக்கு கைஸ், ஓப்பி இந்த சாட் காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி இதை போடுவேன். நாம் வந்து இன்ஃபினிட் ஓவர் மட்டும் போடல, கண்டிப்பாக வந்து பவுலர் போட்டிருப்பான். பவுலர் இல்லை, அதுக்கு பேர் என்ன, மேலேருந்து பவுமர், சாரி பலூன், பலூன் 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 போட்டிருப்பான் கைஸ், பலூனை போட்டிருப்பான் ப்ரோ. ஓடு கைஸ், விட்டுட்டான், ஒரு டேமேஜ் கூட எடுக்கல பார்த்தியா, ஒரு டேமேஜ் கூட எடுக்கல. அதான் ப்ரோ கேமே, போன மேட்ச் பார்த்தேன்னா ஒரு டேமேஜ் கூட எடுக்கல ப்ரோ. அப்படி விளாண்டோம், அல்டிமேட்டாக விளாண்டோம். ஸோ அந்த மாதிரி தான் விளாடணும் கைஸ், ஒரே ஒரு டேமேஜ் எடுத்தானா, ஒரு டேமேஜ் கூட இல்லை. வலுவான அடி அடிச்சுதா கைஸ், வலுவான அடி கைஸ். ஓகே, விஷார்டு வச்சுருக்கான் ப்ரோ, விஷார்ட் விஷார்டு எதுவுமே போராட்டி விஷார்ட் போடலாம். ஓகே ஐயோ, ஓகே இன்ஃபினிட் போட்டுக்கோ, வழியலை. ஓகே, அதுக்குள்ளே நம்மளுக்கு ஜாப் வச்சுக்கோங்க. லெவல் 15 ப்ரோ, அங்கே பார்த்தியா ப்ரோ, ஜோராக லெவல் 15 வச்சுருக்கான் ப்ரோ. மெகானிட்டு தூக்கி மண்டே மேலே போகிறான் கைஸ். ஓகே ஓகே, விஷாட் ஏ வலிக்கு, ஏன்டா அட்டாக் பண்ண தெரியுது வந்துட்டு எலிக்ஸ் இல்லையா டிஃபைன் பண்ணுறதுக்கு, யாரா நீ எலிக்ஸ் இல்லாட்டி ஏன்டா அட்டாக் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நான் ஹைஸ்பீடு கூட போடலாம், பட் தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி இந்த டேமேஜ் எடுத்துகிறனால தான் அடிச்சுட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை ப்ரோ, அடியாக போடலாம் கைஸ். அப்புறமா பார்த்துக்குவோம், புதைச்சி தள்ளிடுவோம் கைஸ். ட்ரில்லை போட்டு ஹைஸ்பீட்டை போடுறேன். ஓகே, இப்போ கூட நான் மேஜிக் வச்சு போடுவேன், பார்ப்போம் கைஸ். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக ஆப் பண்ணுற எலிக்ஸ் இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவ்வளோதான், இது மாதிரி எலிக்ஸ் இல்லாத நேரத்தில் போட்டு விட்டால் அவ்வளோதான், அது மாதிரி லாட் ஆஃப் டேமேஜ் பார்த்தீங்களா, லட்டுமாக எடுக்கலாம். இதெல்லாம் டிஃபைன் பண்ணாங்க, அப்படியே விட்டுருங்க, அடித்தா அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். ஏன்னா வந்து அவன் அடுத்து பார்த்தோம்னா பெரிய டெக்கை வச்சு அட்டாக் பண்ண பார்க்குறான், மெகானைட் போட்டான், மெகானைட் போட்டால் இன்ஃபோனேட் அவர் இல்லாட்டி பார்த்தோன்னா எதுவுமே போடக்கூடாது.
ஓகே மெகனைட் போடலாட்டி இதான் போட்டாங்க, ஏன்னா நம்ம டிஃபெண்ட் வேறு எதுவும் இல்லை. ஓகே அதுக்கப்புறம் மெகனைட் சோலோவாக போடலாம், ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ரெண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு, எவ்வளோ பெரிய காசு பார்த்தா நம்ம அசால்ட்டாக முடிச்சுட்டோம் பார்த்தீங்களா ப்ரோ, அவ்வளோ இதை முடிச்சு விட்டுங்க. அதோட தொல்லை ப்ரோ ஃபூன்னு ஊதிட்டே இருப்பா, ஊதுனாவே நம்மளுக்கு பிரச்சனை தான் கைஸ். ஓகே மக்களே, நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எப்படி ப்ரோ இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்கோ. என்ன தலைவன் இத்தனை கார்டு வச்சுருக்கான் என்ன ப்ரோவன், போடு மெகானைட் போட நினைக்கிறேன். டான் 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 டான், நானும் அட்டாக் பண்ண மாட்டேன், பின்னாலேருந்து சேர்த்து அடிக்க அடிக்க பார்க்கலாம் ப்ரோ, நம்மளும் பின்னாலேருந்து சேர்த்து வச்சு அடிப்போம் கைஸ். ஓடு மெக்கானைட் போடுறா, எனக்கு தெரிஞ்ச மெக்கானைட் போட போகிறான் ப்ரோ, மண்டேல போட போகிறான் ப்ரோ. ஐயோ தவறு பண்ணிட்டோம் ப்ரோ, தப்புட்டோம் ப்ரோ. ஆ எதிர்பார்க்கல இந்த மயிரை, அவன் வெயிட் பண்ணி ஆறான்னு தெரிஞ்சு நம்ம லீடிங்கில் இருக்கோம், மயிருமே அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டான் போகிறோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி கிங்கே பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அடிச்சுட்டான் போகிறவன். ஷெட் ஸ்ட்ராட்டஜி கிங்கே பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜியை போட்டு அடிச்சுட்டான் போகிறவன், அடிச்சுட்டான் ப்ரோ, அடிச்சுட்டான் ப்ரோ. நல்ல பிளான் கேஸ், நல்ல பிளான். ஓகே ட்ரில்லை இந்த சைடு போடுவோமா வேணாம், இப்படி போட்டு இதை லாக் பண்ணுவோம். ஓடு 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 ஓடுறா. ஓகே எப்படி ஸ்டார்டிங்கே டேமேஜ் எடுத்தாச்சு ப்ரோ, இதுதான் ப்ரோ நம்மளுக்கு தேவை. வாடா 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 வாடா, இந்த மைனை விட்டாவே எல்லாமே இவன் பாதி பாதி அடித்தால இவன் மேலே கான்சென்ட் பண்ணிடுறாங்க ப்ரோ. யார் ப்ரோ இவங்க, ம் இப்போ டொனட் இருந்தால் சல்லுன்னு போட்டு இழுத்துருப்பேன், ஆனால் டொனட் இல்லை, அதனால் விட்டுருவான் கைஸ், பொழைச்சிட்டு போடணும். இப்போ நம்ம லாக் பண்ணலாம், பட் அவசரம் வேண்டும், அவசரம் வேண்டும், அவசரம் வேண்டும். ஓகே லெவல் 15 பார்த்தியா ப்ரோ, டேங்க அப்பா லெவல் 15 ப்ரோ, சும்மா இல்லை லெவல் 15. இப்போ கண்டிப்பாக ஆப்பன் ரிலீஸ் இருக்காது ப்ரோ, உஷார் போட்டிருக்கானே, வேஸ்ட்டாக போய் மாட்டிக்கிச்சே. ஆனால் டேமேஜ் அடிக்கலாம் பாரு, சுட்டு சுட்டு சுத்துத சுத்துத பூமி, டவரை லாக் பண்ணிக்குவோம். டே எங்கள் அப்பா இவ்வளோ டேமேஜ் எடுத்துட்டான் ப்ரோ, இன்றைக்கி இவ்வளோ டேமேஜ் எடுத்துட்டான் ப்ரோவேன், விஷாட விட்டாவே தான் ப்ரோ பிரச்சனை, சல்லு புல்லுன்னு வந்து டேமேஜ் எடுத்துக்கிட்டே போகிறான் ப்ரோ. ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வந்து போட்டு அதையே முடிச்சுட்டாங்க ப்ரோ இவங்க, எதுக்கு இவன் இவ்வளோ தூரத்துலேயே போடுறான். லெவல் 15 நல்லா ஜோராக ஆடி வாங்குது ப்ரோ பார்த்தீங்களா. ஓகே அவன்கிட்ட பார்த்தோம்னா பெரிய பெரிய கார்டு வச்சுருக்கான் ப்ரோ. ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், நம்ம ட்ரில்லு போட்டே ரொம்ப நாள் ஆகுது. லெவல் 15 ரெண்டுமே லெவல் 15 ப்ரோ, அதானே பார்த்தேன், என்னடா நம்மளது ரொம்ப அடி வாங்குது என்ன ஆச்சுன்னு. ஏன்னா முதல்ல இதை தூக்கி விட்றா, இதை தூக்காமல் ஏன்டா மற்றதெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டுருக்க, யாரா நீ. யார் தம்பி, ஒரு ஸ்ட்ராட்டஜி போடும் தம்பி கேமை முடிக்கிறதுக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும் படை, ஒரு ஸ்ட்ராட்டஜி போண்டா.
போடு கைஸ், அங்கே பாரு கைஸ் வலுவான அடி கைஸ், வலுவான அடி அர்ராணி, வலுவான அடி கைஸ் பார்த்தீங்களா கைஸ், வலுவான அடியில். ஆக்சுவலாக அந்த மேஜிக் அச்சை பார்த்தா ஓப்பியாக இருக்குது ப்ரோ, ஓப்பியாக அல்டிமேட்டாக இருக்குது கைஸ் மேஜிக் அச்சை டெக்கு. இது எனக்கு இந்த டெக்கில் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விளாட்றதுக்கே, அப்படியே லட்டுமாக விளாட்லாம் கைஸ். ஓகே ஸ்டார்டிங், நம்மளும் டேமேஜ் எடுத்துட்டோம், அவனும் டேமேஜ் எடுத்துட்டான் ப்ரோ, அம்மா இடி படிக்கிது. ஓகேங்களா? ஸோ வல்வன் அடியில் நல்லா தான் ஆக்சுவலாக ஓப்பியாக இருக்கு கைஸ், கரெக்டாக விளாண்டாலே போதும், அல்டிமேட்டாக விளாட்லாம் ப்ரோ. ஓகே இந்த மேஜிக் ஆச்சு வச்சு லாக் பண்ணுறது தான் இருக்குது கேமு. ஆமாம் ப்ரோ, டேய் என்னடா அட்டாக் பண்ணுறேன், இப்படி அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லுவான் ப்ரோ. என்கிட்ட பார்த்தா இந்த சின்ன கடை அதான் என்னென்ட்ட இன்ஃபினோ ட்ராகன் இருக்குல்ல, அப்போ டொனேட் இருக்குது, அதனால் நான் அப்படியே பார்த்தா அவனோட டைவிஷன் பண்ணி விட்டுறேன் அவனை, பிரச்சனையே இல்லை. இப்போ ஃப்ரீஸ் போட நினைக்கிறேன், ஐயோ பாம்பு போய் பக்கத்தில் போய் போட்டுருவானே, இதுதான் போடக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். இப்போ கண்டிப்பாக அவன்கிட்ட பார்த்து நான் ஸ்கெல்டன்ஸ் போடுவான். ஆ லூசு பையன் ப்ரோ, ஸ்கெல்டன்ஸ் போடுவான்னு எதிர்பார்த்தேன். இப்போ மேஜிக் ஆச்செல்லாம் போட்டுறாங்க, உங்கள்கிட்ட எலிக்சியரில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? அவன்கிட்ட ஃபயர் பாலஜியில் ஏதாவது ஸ்பெல் இருக்கான் பார்ப்போங்க, அதனால் மேஜிக் ஆச்சை தூக்கி நான் இங்கே போட்டுக்கிறேன். அனைவரும் டொனேட் போடுவான்னு நினைக்கிறேன். ஓகே பொறுமையாக அண்ணே போதுங்க ஐஸ், பொறுமையாக ஆடுங்க, ஜோராக டிஃபைன் பண்ணலாம், பொறுமையாக அண்ணே போதுங்க ஐஸ், பொறுமையாக ஆடுங்க, அவ்வளோதான் ப்ரோ, பொறுமையாக ஆடுங்க, பொறுமையாக அண்ணே போதும், கதம் கதம் மருகையாக தான் ப்ரோ, தம்பி மருகையா மருகையாடா, பாருங்க ஐஸ் அவன் கதறாங்க ஐஸ், கதறான் ப்ரோ அவன் கதறான் ப்ரோ. ஐயோ ஐயோ ஓடு, விருத்தனமாக இருக்கா டெக்கு, விருத்தனமாக இருக்குங்க கைஸ். ஆக்சுவலாக இந்த டெக்கில் நான் வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு விளாண்டுக்கு முன்னாடி இது இந்த டெக்கு யூஸ் பண்ணி ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் ப்ரோ. ஒரு காலத்தில் பார்த்தோன்னா ட்ரில் ஓப்பன் வந்துச்சு பார்த்தியா, ட்ரில் ஓப்பன் வந்தோடனே இந்த டெக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன், அல்டிமேட்டாக இருக்கும் ப்ரோ, இந்த டெக்கு சூப்பராக இருக்கும் ப்ரோ, அசால்ட்டாக விளாட்லாம், அவ்வளோ பெரிய கார்டு வச்சுப்போம் நம்ம, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இன்ஃபோனோ ட்ராகனை போட்டு நடுமண்டியில் போட்டாவே போதும் கேம் முடிஞ்சிருச்சு, அவன் பாட்டாக கதருவாங்க ஐஸ். ஓகே ஐஸ் ஸ்பீடை போகிறேன், ஓ பெரிய பையனாக இருக்கானே. ஓகே கண்டிப்பாக டொனேட் போட்டு இழுத்து விட்ட வேண்டியதான், ஓடு எபிலிட்டி போடாதடா, அவ்வளோதான் ப்ரோ, எபிலிட்டி போடக்கூடாது ப்ரோ, எபிலிட்டி போட்டால் நம்ம வலிக்கி பார்த்துதான் போயிடுச்சு. இவன் அநேகமாக என்ன டெக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இவன் என்ன டெக்குன்னு தெரியுமா கைஸ், எனக்கே தெரியல கைஸ், போடு கைஸ் போடு கைஸ், மண்டேல போடு அர்ஷா, மண்டேல போடு, அவ்வளோதான் கதறான் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகே ஸோ கண்டிப்பாக இன்ஃபினிட்டர் வச்சுக்குவோம், ஸோ ஜோரான டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ், வலுவான டிஃபென்ஸ் ஆறுக்கிட்ட, ஸோ கரெக்டாக பிடிக்கிட்டே பண்ணலாம் ப்ரோ, நான் மேஜிக் கட்சி வச்சுப்பான்னு சொல்லிவிட்டு. ஓகே இப்போ கண்டிப்பாக நம்ம வலிக்கே தான் போட்டாங்க, வழி இல்லை, அவன் எபிலிட்டி போடு 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 எபிலிட்டி போடு, அவ்வளோதான் ஐஸ் அவ்வளோதான் ப்ரோ, டவரை லாக் பண்ணும் சான்ஸ் கிடைக்குமா பார்ப்போம். அவன்கிட்ட மெகானேட் இருக்குது, போன தடவை நம்ம திருப்பி அதே மாதிரி அட்டாக் பண்ணுவோம், ரெண்டுமே சேர்த்து வச்சு அடிச்சிருவோம், அதனால் பொறுமையாக ஆடுவோம். ஓகே நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். ஓகே மேஜிக் ஆச்சு இதை போட்டிங்க, அவ்வளோதான் தெளிவாக இருக்கான் பார்த்தீங்களாமே, அவன்கிட்ட ஃபயர் பால்ஸ் இல்லை ஸ்பெல் இருக்கான் பார்ப்போம் கைஸ்,
ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ அவன் எபிலிட்டி ஆன் பண்ணணும், அதுக்காக நான் இப்போயே இப்போ போட்டுப்பேன். அவன் எபிலிட்டி ஆன் பண்ணணும். அப்படி அவன்கிட்ட இது இருக்கா ப்ரோ? ஜாக்கிரதையானோ கைஸ், ஜாக்கிரதையா ஷா, ஜாக்கிரதை. ஓகே இப்படி மெக்கானைட் போடுறான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அவன்ட்டு தண்டை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போடு போடு போடு. யார் தம்பி நீ? நான்லாம் ஸ்ட்ராட்டஜி இங்கடா. ஏன் டாபி படுத்துற போடா, எனக்கு சங்கடப்படுத்தாதடா. நம்ம எப்படி விளாடுவோம் பார்த்தீங்களா? ராக்கெட் தூக்கி நம்ம மண்டை மேலே போடுறானா? போடு. யார் இருக்குடி டேய்? ஸ்ட்ராட்டஜின்னு உனக்கு யாரும் தெரியுமாடா? போடு கைஸ், போடு கைஸ், போடு. ஐயோ கரும கடவுளே கடவுளே. ஆக்சுவலாக நீங்கள் கடைசி மேட்ச் பார்க்கணும் ப்ரோ, அது அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ கேமு. ஐயோ ஐயோ, முடிச்சாச்சு கைஸ். ஆக்சுவலாக ஓப்பே இருந்துச்சுல. நீங்கள் பார்த்துக்க இல்லையான்னு தெரில. கடைசி நான் ராக்கெட் அதை போடுறேன், இதை போடுறேன். மயிறு அம்மாடி அம்சருங்க காமிக்கிறேன். ரெண்டுக்கு 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 ஐயோ ஐயோ போயிடுச்சே. திருப்பி இன்னொரு போவோம். ப்ராக்டிஸ்லாம் புது அப்டேட்டில் இருக்குது பார்த்தீங்களா ப்ரோ? ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் ரெண்டா ப்ராக்டிஸ். ரொம்ப நாள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டுக்கு 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 ரெண்டுக்கு. ஓகே ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக இதை போடணும்னு நினச்சேன், அதனால் வெயிட் பண்ணேன்னா. வெயிட் பண்ணிவிட்டு ஆமாடி தூக்கி ட்ரில்லில் போட்டேன், மேஜிக் வச்சு போட்டேன். கண்டிப்பாக அவன் இதை போடான்னு தெரியும். டொயலை போட்டு இழுத்து விட்டேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான் ப்ரோ. போட் மண்டேல கொடுத்தாங்க. மெக்கானைட்டை போட்டான், மெக்கானைட் லாக் ஆகிடுச்சு. ஹை ஸ்பீட் தான் ப்ரோ, கரெக்டான டைமிங்கில் ஹை ஸ்பீட்டை போட்டேன். விட்டேங்க அப்பா, என்னடா அப்படி படுத்துற. ஐயோ ஐயோ. ஓ எஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலை பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை ஃப்ரம் அஷா கைஸ்.